சாபமும் சோகமும் உனக்கினி இல்லை. ஏனெனில் துன்பத்திலும் அபாயத்திலும் உன்னை நெருங்கும் முன்னே அவனதனை நெருங்கி உன்னை இன்பம் செய்வான்றான். அதான் மித்ரன். பேதம் இல்லாமல் மனிதனுக்கு ஞானம் தரும் அனைத்து படைப்பும் வேதம். பேதம் இல்லாமல் ஞானம் தரும் அனைத்து படைப்பும் வேதம். பிசிக்ஸ் ஒரு வேதம் தான் இல்லையா? அது இந்துஸ்கெல்லாம் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி, கிறிஸ்டியன்ஸுக்கு 99. அப்போ அது பிசிக்ஸ் இல்லை. உடுக்க இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. ட்ரெஸ் அவுறும் போது எவன் வந்து அந்த கை என்ன பண்ணும்? ட்ரெஸ் அவுறும் போது டக்குன்னு வந்து கை பிடிக்கும். அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஃபோன் பார்த்தேன், அவரை டவல் அவுந்துச்சு. ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் டவல் அவுந்துச்சுறானே, மானம் தானே போன போகுது, ஃபோன்ரா அப்படின்றான். உன் குறையை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி வருவானா? இதுதான் நட்போட மீனிங்கும். உடலில் வேற்றுமையின்றி ஒரே குருதியோடு செய்தாலும் உன் குரலில் வேற்றுமை செய்தேன், இதுவே என் படைப்புன்றான். ஐயா, நாங்கள் திருக்குறள் அப்படியே பைகாட்டா இருக்கும் ஐயா. பை ஹார்ட் சொல்றா, பைகாட் சொல்லாத. திருக்குறள் தெரிஞ்சவெல்லாம் உருட்ட மாட்டான், திருக்குறளை உணர்ந்தவன் தான். இனிமே எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு உணர்ந்துட்டேன். ஏன், எல்லாத்தையும் படைச்சவன் எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டா இருக்கான். விஸ்வா மித்ரன், சர்வம் எனக்கு நண்பன். அப்போ உனக்கு மனசுல பிரச்சனைனா அதை சரி செய்யக்கூடிய டாக்டர் கிட்ட நீ போகணும். அந்த டாக்டர் இறைவன் மட்டும்தான். அவன் எங்க இருக்கான்? இக்கட உன்னாரு பாண்டுறங்க. இதுதான் ஜீசஸ் சொன்னாரு, ஐ எம் த ஆல்பா, ஐ எம் த ஒமேகா, பட் ஐ எம் லிவிங் இன் யூ. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இறைவன் இருக்கானா இல்லையான்றது உங்கள் பிரச்சனை. ஆனால் அப்படி இருந்தால் அவன் ஒன்றா தான் இருக்க முடியும். இறைவன் ஒன்று தான் நான் சொல்ல வரல, ரெண்டாக இருந்தால் இறைவன் இல்லை. ஏன்னா இனியெல்லாம் சுகமேன்றதே ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும், அந்த முகத்திலே தெரிஞ்சிடும். அப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? சி, நான் தமிழில் கூட அந்த மித்ரா அப்படின்ற வேர்டு மறந்துறேன். நட்புலேருந்து நிறைய சொல்லலாம். ஆனால் திருவள்ளுவர் ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே, அவர் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்களா, அதிகாரம். அது பேர் என்ன? அதிகாரம். திருக்குறள் தெரிஞ்சவெல்லாம் உருட்ட மாட்டான், திருக்குறளை உணர்ந்தவன் தான் உளரும். அதனால தான் அது பேருக்கு உயிர் நூல்னு பேர் இருக்கு. என்ன நூல்? உயிர் நூல். ஏன்னா சில நூல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், 1330 குறள் சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கூட சொல்லும். ஐயா, நாங்கள் திருக்குறள் அப்படியே பைகாட்டாக இருக்கும் ஐயா. பை ஹார்ட் சொல்றா, பைகாட் சொல்லாத. அதை வேற கட்டிங் போட்டுனே டிஸ்கஸ் பண்ணும். கட்டிங்னா திருக்குறளை பற்றி வெட்டி அழகாக பதிவு செஞ்சு அதில் குறை வேற சொல்லுவான். திருக்குறளைக்கு ஒருத்தர் தெளிவுலை, ஒருத்தர் பொருளுரை எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, அதுக்கு இவர் குற்றம் சொல்லுவார். ஆனால் இவர் உணர்ந்து வரேன் கிட்ட கிடையாது. நோயிங் இஸ் நாட் டூயிங், பீயிங் இஸ் பீயிங் அண்ட் பிகமிங். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதே, நீங்கள் ஞானத்தோடு இருக்கீங்களோ இல்லையோ, முதல் ஞானம் நீங்கள் முதல்ல நண்பனாக இருக்கணும். அந்த அதிகாரத்தில் அந்த நட்பு குறளில் வரும்போது யாருக்கு தெரியுமா, அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். என்னது உடுக்கை? உடுக்க இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. பரவாயில்ல, இன்னும் உங்கள் வாயில் குரல்லாம் வருது. அவர் ஏன் தெரியுமா அது குரல்னு பேச்சார்? உலகத்தில் எல்லா மிருகத்துக்கும் சத்தம் வரும், நீ பேசுறதுல மட்டும்தான் அர்த்தம் வரும். அர்த்தம் வரும், சத்தம் குரல், அது ஃபுல்லாகவே அர்த்தம் தான். அப்போ அந்த குரல், இந்த நாய் குரலில் பேசுங்க, நாய்க்கு குரல் வேலை இருக்கா? காக்கா குரலில் பேசுங்க, கிடையாது. குட்டி குழந்தை பேசும் கா கானு, கொஞ்சம் ட்ரெயின் ஆனால் கா அப்படி இல்லை, அவ்வளோதான் மேக்ஸிமம். குக்கு இவர் குயில் ஆகிட்டார் இவர். ஆனால் மனுஷனுக்கு குரல் இருக்கு, இந்த குரலை கவனிச்சால ஞானம் வந்துடும். உடலில் வேற்றுமையின்றி ஒரே குருதியோடு செய்தாலும் உன் குரலில் வேற்றுமை செய்தேன், இதுவே என் படைப்புன்றான். பி பாசிட்டிவ்ல மேலு ஃபீமேல் கிடையாது கண்ணு, ஆனால் குரலில் வேற்றுமை செய்தானா? பேசுகிற லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வாய்ஸை வச்சு மேலாக ஃபீமேலன்னு சொல்லலாம். முடியுமா? முடியாதா? மெடிக்கலாக அது கண்ட்ரோல் எங்கே இருக்கு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஆக மொத்தம் அந்த சத்தம் வாயிலும் தானே வருது, அந்த சத்தத்துக்கான ஒரு பொருள் உள்ளதானே இருக்கு. முடிஞ்ச மாத்தன் மனுஷன் எல்லாமே கத்துக்கிறான். அந்த கத்துக்கிட்டது ஞாபகத்தில் இருக்கணும். அதை மீறி அந்த ஞாபகத்தில் இருக்கிறத சிறப்பாக வினை செய்யணும்னா அதுக்கு முதல்ல நீ நல்லா இருக்குன்னு நம்பணும். என்ன பண்ணணும்? நல்லா இல்லைன்னு நம்பின அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கிறது உன் கைவிட்டு போயிடும். அதுக்கு நீ முதல்ல அந்த இறைவன் குணத்துக்கு வரணும். இந்த திருக்குறளை ஒன்று வாட்டி சொல்லி ஆரம்பிப்போம். இது நம்மளுடைய சிலபஸில் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு நடுவில் இப்படி தான் ஒரு மேஜிக் நடக்கும். அப்போ நட்பாக இருக்கணும்னா சும்மா வெறும் ஃப்ரெண்டு, நான் இந்த காலத்து ஃப்ரெண்டு கிடையாது. யார் நட்பு? இந்த ஒரு இலை, இந்த ஒரே ஒரு குறள் பாருங்கள், நட்பை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நட்புக்கு டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கு. உலகத்திலேயே இந்த நட்புக்கான டெஃபினிஷன் இருக்க ஒரே நண்பன் இறைவன் தான் உங்களுக்கு புரிய வரும். இறைவன் தானே உனக்கு புரிய வரும். அங்கே தான் நீ நல்ல நண்பனாக இருக்கும் போதெல்லாம் இறைவன் ஆகிடுவேன். இறைவன் எப்பவுமே நல்ல நண்பனாக தான் இருக்கான். இதை உணர்ந்தவன் தான் கௌஷிக்கன் டக்குன்னு பேரை மாற்றிக்கணும். மிஸ்டர் கௌஷிக் தெரியுமா யாருக்காது? மிஸ்டர் கௌஷிக் விஸ்வாமித்திருப்பா பாரு.
மிஸ்டர் கௌஷிகா இருந்தவர் லார்ட் விஸ்வாமித்ரா மாறுறாரு. ராஜ ரிஷியும் அவரே, பிரம்ம ரிஷியும் அவரே. இதெல்லாம் என் பர்செப்ஷனா ஃபேக்டா? கிடையாது. எழுதி வைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா இது ஃபேக்ட் இல்லைன்னு வாதாடுறவனு இருக்கலாம், சூப்பர். ஆனால் அதில் இருக்க கதையை விட்டுரு. பொருள் என்ன? எடுத்த உடனே அவர் விஸ்வாமித்ரன் ஆனாரா? அவருக்கு வசதி இல்லாமல் இறைவனை உணர்ந்தாரா? சுகம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆணவம் இருக்கு, ஆளுமை இருக்கு, துணிவு இருக்கு, பணிவு இருக்கு. அதை மீறி விஸ்வாமித்தர் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வசிஷ்டர் அவருக்கு க்ளோஸாக இருக்காரு. எவ்வளோ பேர் டீச்சிங் அது? பா, வசிஷ்டருக்கு மட்டும்தான் எல்லா பவருமா? அந்த பவர் அடைஞ்சதுக்கான காரணம் என்ன? அந்த குணம் என்கிட்டயும் வரட்டும்னு அவர் பெருசாக தவம் பண்ணி விஸ்வாமித்தர் சொன்னாரா? குண்டலினி ஓப்பன் ஆயிடுச்சு, மூணாவது கண் ஓப்பன் ஆயிடுச்சு, நாலாவது நாக்கு தொங்கிடுச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சே, இனிமேல் எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு உணர்ந்துட்டேன். ஏன், எல்லாத்தையும் படைச்சவன் எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டாக இருக்கா. விஸ்வாமித்ரன் சர்வம் எனக்கு நண்பன், சர்வம் எனக்கு நண்பன். இதனால தான் காசிக்கு போன உடனே அந்த சர்வேஸ்வரனை உணர்ந்த உடியில் உன்னை பிடித்ததை விட்டு செல்வாயின்றான். அவன் சொன்னா உன்னை பிடிச்சிருக்க ஆணவம், உன்னை பிடிச்சிருக்க திமிரு, உன்னை பிடிச்சிருக்க அஜ்ஞானம். சிலர்லாம் பிளான் பண்ணி பண்ணுவான் பாருங்க, ஐயா நான் காசி போயிட்டு வந்தேன், வெண்டைக்காய் பிடிக்கும் விட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் சீக்காதீங்க, நான் எவ்வளோ நொந்து போச்சு எனக்கு தான் தெரியும். ரொம்ப பிடிக்குங்க. முன்னெல்லாம் பூரிக்கு திருவண்ணாமலை பார்த்துருக்கேன் ஐயா. இப்போலாம் பூரிக்கு நான் வெறும் சக்கரை தான்யா. அந்த சென்னாவும் உருளைக்கிழங்கு நான் சாப்பிட்டு 7 வருஷம் ஆகுது. ஏன் காசிக்கு போனேனா அங்கேயே விட்டு வந்துட்டேன். இவர் சென்னாவும் உருளைக்கிழங்கும் விட்டாராம் காசியில். ஏன் விட்டீங்க? காசிக்கு போனால் விடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல சர்வேஸ்வரர். நல்லா வருவடா டே. அதான் ஸ்டார்டிங்லேயே நான் ஃப்ரெண்டுன்ட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் நான் அப்பப்போ கொஞ்சம் நல்லா டோஸ் கொடுக்க முடியும். டோஸ்னால் அந்த மருந்து லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு கோல்டு, காமன் கோல்டு இருக்கும், சிலருக்கு 4 நாள் இருக்கும். வேறு டோஸ் நினச்சிக்க போகிறீங்க நீங்கள். டோஸ் எத்தனை பேருக்கு புரியுது? அந்த மாதிரி காசு யாராவது விட்டு வந்தவங்க இருக்கீங்களா? அப்போது அந்த திருக்குறள் ஒரு வாட்டி சொல்லணும். என்ன அருமையான விஷயம் பாருங்க, எக்ஸ்பிளேஷன் ஃபார். உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அப்போ நான் ரொம்ப உணர்ந்து, சி எப்போவுமே திருவள்ளுவர் மாதிரி அவரை மிஞ்சிய ஒரு ஆசான் கிடையாது, அவரை மிஞ்சிய ஒரு வேதம் கிடையாது, அவரை மிஞ்சிய ஒரு தர்மம் கிடையாது. வேதம்னா நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். பேதம் இல்லாமல் மனிதனுக்கு ஞானம் தரும் அனைத்து படைப்பும் வேதம். பேதம் இல்லாமல் ஞானம் தரும் அனைத்து படைப்பும் வேதம். ஃபிசிக்ஸ் ஒரு வேதம் தான் இல்லையா? அது இந்துஸ்க்கெல்லாம் பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி, கிறிஸ்டியன்ஸுக்கு 99. அப்போ அது ஃபிசிக்ஸ் இல்லை. ஃபிசிக்ஸே அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இனி எல்லாம் சுகமே. இதை நான் வந்து என்னோட கேட்டகரினா உடனே அறிவாளி நினச்சிக்க போறீங்க. எப்பவுமே வேற ஏதாவது யோசித்துனே இருக்க ஒரு பைத்தியக்கார கும்பல்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு. அவங்களோட பேசும்போது நான் வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னேன், சரி எனக்கு வேற ஒரு மீனிங் தோணுது. எல்லா திருக்குறளுக்கும் எனக்கு வேற மீனிங் புரியும். ஏன்னா திருக்குறள்ன்றது ஒரு ஞான நூல் மட்டும் கிடையாது, உயிர் நூல். ஞானத்தில் ரெண்டு இருக்கு, வெளியிருந்து புரிந்து கொள்றது, உள்ளிருந்து உணர்ந்து கொள்றது. அந்த ரெண்டு ஞானத்து இருக்கு, ரெண்டு ஞானத்துக்கும் வேற வேற மாதிரி புரியும். ஆனால் எனக்கு நீங்க ஃபுல்லா இன்னைக்கு கோஆபரேட் பண்ண வேணாம், அட்டென்ஷன் கொடுக்க வேணாம். வாட் இஸ் வாட் ஐ செட்? டிவோஷன், பக்தி. அப்புறமா பக்தினா என்னன்னு பார்ப்போம். ஆட்டுறது, புகை போடுறது, அச்சிக்கிறது, அழுவுறது, இதெல்லாம் பக்தி கிடையாது. அப்ப உண்மையான பக்தி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் செய்யறது நீ செய், உன் பிரச்சனை. ஐயா இது விஷம், இது காஃபி, இது தண்ணின்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சிட்ட அப்புறம் நீயே விஷத்தை குடிச்சா ஏமா உன்னை காப்பாற்ற போறேன். ஆனா சொல்லிட்டேன், லைஃப்ல ஒன்றும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, குடிக்கணும்னு ஒரு முடிவு வந்துருச்சுமா. ஆனா விஷம் எது காஃபி எதுன்னு தெரியல உங்களுக்கு, யாருக்காவது புரியுதா? ஒரு 10 டம்ளர் இருக்கு, 1 டம்ளர்ல விஷம் தெரிஞ்சிருச்சு, 9 டம்ளர்ல தண்ணி. எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் சொல்வீங்களா ரொம்ப நிம்மதியா, அப்பா காட் இஸ் கிரேட், யூ நோ 9 டம்ளர்ஸ் பியூர் வாட்டர், 1 டம்ளர் பாய்சன், பட் விச் டம்ளர் ஐ டோன்ட் நோ. இதில் திமிர் வேற, நான் பணக்காரங்க, கடவுள் எனக்கு 9 டம்ளர் தண்ணி கொடுத்துட்டாரு, ஆனால் 1 டம்ளர் விஷம். ஆனால் எதுன்னு சொல்லலை, நான் ஏழைங்க, 1 டம்ளர் தான் கொடுத்தாரு, ஆனால் தண்ணி. எவன் நிம்மதியாக இருப்பான்? எப்போ குறிச்சு எனக்கு ஒன்று கொடுத்தாலும் தண்ணியாக கொடுத்துருவாரு. ஃப்ரெண்டாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஃப்ரெண்டாக இருக்கணும். யார் ஃப்ரெண்டு? இவன் என்ன பண்ணா, அந்த உடுக்கைன்றத உடுக்கையை உடையாக்கி ஆடையா மாத்திட்டான். ட்ரெஸ் அவுறும் போது எவன் வந்து அந்த கை என்ன பண்ணும்? ட்ரெஸ் அவுறும் போது டக்குன்னு வந்து கை பிடிக்கும். அது அந்த காலத்தில், இந்த காலத்தில் ஃபோன் பார்த்தேன் டவல் அவுந்துருச்சு. ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் டவல் அவுந்துச்சுறானே, ஏ மானம் தானே போனா போகுது, ஃபோன்ரா அப்படின்றான். ஸோ அது செட் ஆகாமன்னு தெரியல எல்லா டைம்லையும். ஆனால் அவர் சொன்னது எல்லா டைம்லையும் செட் ஆகணும்.
நான் இப்ப சொன்னேன் உடுக்கைன்னு இன்னொரு ஒரு அர்த்தம் உண்டு. உடுக்கைனா ஃபோக்கஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உடுக்கைன்னு ஒரு பேர் உண்டு. அது யார் கையில் இருக்கும்? அந்த உடுக்கையில் பிரெயினில் எந்த தாட்டும் வராத ஸ்டேட் வந்த உடனே, அந்த சிவ நினைப்பு வந்த உடனே, இந்த உடுக்கை இழந்தான் கை போல, அதுக்கு உடுக்கையை யூஸ் பண்ண கை கீழே வச்சுதுன்னா அடுத்த நிமிஷம் தியானத்துக்கு போயிடும். அந்த தியானத்துக்கு போயிட்டுனா இடுக்கண் கலைவதாம் நட்பு, கலைவது நீக்குவது இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? அந்த வேஷ்டியோ இல்லை ட்ரெஸ்ஸோ இருந்துச்சுன்னா சீரியஸாக பேசினே இருக்கீங்க, டக்குன்னு பார்த்தா ஜிப்பு போடல, என்ன பண்ணுவீங்க? உடனே மீட்டிங்ல ஜிப்பு தானே போடுவீங்க. அப்போ ட்ரெஸ்ஸில் ஏதாவது குறை இருந்தால் கை தானாகவே கரெக்ட் பண்ண போயிடும். இப்படி வச்சுக்கலாமா? அது போல உன் ஃப்ரெண்டு உன் குறைய நீ பார்க்கறதுக்கு முன்னாடி வருவானா? இதுதான் நட்போட மீனிங்கும். மித்ரனோட மீனிங் அதானே. மித்ரானா என்ன? விஸ்வாமித்ரர் என்ன சொல்றாரு? இறைவன் மித்ரன். ஆனா மித்ரத்துக்கு அவரோட குணம் கொடுக்கிறாரு விஸ்வாமித்ரன். சாபமும் சோகமும் உனக்கு நீ இல்லை, ஏனெனில் துன்பத்திலும் அபாயத்திலும் உன்னை நெருங்கும் முன்னே அவன் அதனை நெருங்கி உன்னை இன்பம் செய்வான்றான். அதான் மித்ரன். சாபமும் சோகமும் உனக்கினி இல்லை, துன்பத்திலும் ஆபத்திலும் அவன் அது நெருங்கும் முன்னே அவன் அதை நெருங்கி உன்னை இன்பம் செய்வான். அப்போ இதான் கடவுள். ஆனால் இது ஏன் எனக்கு செய்ய மாட்டான்? அங்கே தான் விஸ்வாமித்திரர் ஒரு செக் பாயிண்ட் வச்சார். காயத்ரி மந்திரம்னு சொன்னார். காயம்னா இந்த உடம்பு, திரினா அது பிடிச்சிருக்க அந்த உயிர். எப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்? யாருன்னா உனக்கு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், இல்லை சி அவன் டிவோர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? எங்கள் அம்மாகிட்ட ஒரு நாலு நாள் பேசலை சார், 4 வருஷம் பேசலை சார், 40 வருஷம் பேசாத லூசெல்லாம் பார்க்குறேன். எவனோ ஒருத்தன் சொல்லுவானா, எனக்கு அந்த ஃப்ரெண்டுக்கும் 10 வருஷமாக சண்டை, சண்டை போட்ட விப்புற ஃப்ரெண்டு. அந்த உடுக்கை எப்போ தெரியுமா நீ இழப்ப? ஒரு கடவுளை உணர்ந்தவன், என் அட்டென்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் அந்த மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் ஸ்டேஜில் போகும்போது உன்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணப்படும். அதுதான் அந்த குரலோட அர்த்தம். அது இறைவன் தான் செய்வான். ஓ, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? எல்லா குரலுக்கும் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குக்கண்ணு. திருக்குறளை நீயாவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தியானம் செய்ய ரெண்டு அர்த்தம் புரியும். ஓ, அதனால்தான் ஒரு உடுக்கைன்னு போட்டு வச்சாரா? அதனால்தான் உடுக்கை இழந்தான் கைப்போல்னு போட்டு வச்சாரா? பறிக்கப்படலை, அவனே கீழே வைக்கிறான். ஆங்கே அந்த இடத்துல அந்த நொடியில் ஆங்கேன்னு ஒரு வாடை போடுறாரு. என்ன போடுறாரு? ஆங்கே இடுக்கன். வெளியே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரிய தேவையில்ல, அதை கலைப்பது என் வேலை. நீ நிம்மதியாரு, ஏன்னா நான் உன் நண்பன் ஆயிட்டேன். ஆனால் நான் உன் நண்பனாக எப்போ கூட இருப்பேன்? நீ என்கிட்ட பழகணும். நீ என்கிட்ட பழகிறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? நட்புக்கு தான் கண்ணு தகுதியே இல்லை. நட்புக்கு தான் தகுதியே இல்லை. உனக்கு தகுதியில் உயர்ந்தவன் நினச்சாலும் பழகும் போது தகுதி இல்லாமல் பழகிற ஒரே இடம் நட்பு தான். இறைவன் ஏன் தெரியுமா அந்த வேர்டை வைக்கிறான் நான் நண்பன்னு? நீ உன்னை சின்னவன் நினைக்காத கண்ணு, ஏன்னா நீ என்னை பெரியவன் நினைக்கிற தப்பு இல்லை. ஆனால் அவன் உனக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சி வரலை, அவனுக்கு நிகராக உன்னை உயர்த்தி தான் பார்க்குறான். அதை அவன் இன்சிஸ்ட் பண்ணுறான். விஸ்வாமித்ரன் எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இனியெல்லாம் சுகமேன்றதை நம்ம பார்ப்போம். உங்களோட கடமை என்னன்னு பார்ப்போம். சரி, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஒரு ஒரு செயல்லையும் இன்னொருத்தன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தரலாம். அப்போ இனியெல்லாம் சுகமே நீங்கள் நினச்சாதான் உங்களோட இருக்கவன் சுகமாக இருப்பான். அதுவும் தமிழ் நியூ இயர்னா என்ன ஞானம் பாருங்களேன். இன்றைக்கி சித்திரை கனின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நாளைக்கு விசு கனி, அதே தான் உகாதி பண்டக கனி எல்லாம் இருக்கும். என்ன சயின்ஸு திங்க் பண்ணி பாருங்கள். குடும்பமாக ஒன்றா சேர்ந்து நல்ல பழம் நல்ல காசு எல்லாம் வச்சு கண்ணாடியில் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிஃப்ளெக்ஷனை உள்வாங்கணும். அந்த கண்ணாடியில் பார்த்ததை நாளைக்கு காத்தால ஏச்சு நேரில் பார்க்கணும். இப்போ தான் வெஸ்டர்ன் சயின்ஸ் உள்ளே வரா, விஷுவலைசேஷன். இந்த சாமியை நம்பாத பெரிய பெரிய ஞானிகள் கூட இதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிசியோதெரப்பி மாதிரி இப்போ சைக்கோ தெரப்பி ஜாஸ்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகத்திலே சைக்கோ தெரப்பி தரக்கூடிய ஒரே பவர் இறைவனுக்கு தான் உண்டு. அப்போ அவனை போய் பார்க்கணும். அவனை எங்கே போய் பார்க்கணும்? இருக்கிற இடத்துல மூடின்னு உட்காரணும். அவ்வளோதான் ஆத்ம தியானம். இப்போ பல்வலி, நீ போய் கண்ணாடியில் பல்ல பார்ப்பியா? கிருஜி என் பல்லையே பார்த்துன்னு பல்வலி சரியாச்சுன்னு பல் டாக்டர் பார்க்கணும். உங்கள் பல் டாக்டர் கோடம்பாக்கத்தில் இருக்கலாம், இல்லைன்னா அடையாறில் இருக்கலாம். நெஞ்சு வலி என்ன பண்ணுவேன்? பா, என் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, இப்போ நான் கடவுளுக்கு அப்படியே மனப்பூர்வமாக பண்ணுறேன். ஒன்றும் முடியாது, யதார்த்தத்துக்கு வா. அப்போ உனக்கு மனசில் பிரச்சனைனா அதை சரி செய்யக்கூடிய டாக்டர்கிட்ட நீ போகணும். அந்த டாக்டர் இறைவன் மட்டும்தான். அவன் எங்கே இருக்கான்? இக்கட உன்னார் பாண்டுறங்க. இதை தான் ஜீசஸ் சொன்னார், ஐ எம் த ஆல்ஃபா, ஐ எம் த ஒமேகா, பட் ஐ எம் லிவிங் இன் யூ. ஏக இறைவன், அனைத்தையும் படைத்த ஒருவன்,
இருப்பினும் உயிர் பிரியும் வரை என்னோடு உயிர் உள்ளதாயே உன்னை எண்ணி நான் படைத்தேன். என்னை எண்ணும் சமயத்தில் நீ என்னோடு இருக்கிறாய், எண்ணாத தருணத்திலும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்றான் அல்லாஹ்.